பாஸ் வீட்டுக்குள்ளே ஸ்டார்டிங்கில் நியூஸ் ரீடர் அனிதாக்கு நல்ல மவுஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மக்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு ரொம்பவே பார்த்துக்கிட்டாங்க, ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. ஸோ காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய உண்மையான முகம் தெரிய வர ஆரம்பிக்க மக்கள் வெறுத்தாங்க. வெறுத்து ஓட்டு போடாமல் அவங்கள வெளியில் அனுப்புனாங்க. ஸோ வெளியில் போன அனிதா இப்போ ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே பிக்பாஸ்குள்ளே இருந்து வெளியில் வர கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை பிக்பாஸில் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ போன சீசன்லேயும் நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி இப்போ அனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கேப்டனாக இருக்கிறப்போ ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசினேன், மற்றவங்களையும் பேச வச்சேன். அப்படி திங்கக்கிழமை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பற்றியும், செவ்வாய்க்கிழமை மாற்றுத்திறனாளிகள் தரம் உயர்வது பற்றியும், புதன்கிழமை பிச்சைக்காரர் இல்லாத மாநிலமாக மாற்றுவது குறித்தும், வியாழக்கிழமை விவசாயம் மற்றும் விவசாயிகள் குறித்தும், வெள்ளிக்கிழமை விதவைகள் மறுமணம் குறித்தும் நான் பேசினேன். ஆனால் இது எதுவுமே ஒளிபரப்பாகலை. இருந்தாலும் விரைவில் நான் சமூக வலைதளங்கள் மூலமாக இது குறித்து பேச இருக்கிறேன். இதற்காக எனக்கு உதவிக்கு சில நபர்களும் தேவைப்படுறாங்க. என்னுடன் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். வரும் பிப்ரவரியில் இருந்து நான் இதெல்லாம் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி போன சீசனில் மதுமிதா காவேரி தண்ணி பற்றி பேசினாங்க. ஸோ அதுக்கே பிக்பாஸ் வந்து வீட்டுக்குள்ளே அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தபோதும் இந்த சீசனில் அனிதா இவ்வளோ பேசியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள் இப்போ கேள்வி எழுப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அனிதாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பிக்பாஸ் பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.